ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th மார்க் கால்குலேஷன் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதனால் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், அதே மாதிரி வெட்னரி, இந்த மாதிரி மார்க்கை வச்சு போகக்கூடிய கோர்சஸ்னுடைய கட் ஆஃப் கூடுமா குறையுமா அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக விளக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலில் நிறைய கேரியர் கைடன்ஸ் சம்மந்தமான, அட்மிஷன் சம்மந்தமான, கவுன்சிலிங் சம்மந்தமான வீடியோஸ் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு காலேஜில் அட்மிஷன் செய்கிறது வரைக்கும் உங்களுக்கு நம்ம சேனல் ஹெல்ப் பண்ணும். ஓகே, அது எல்லா கவுன்சிலிங், அது வெட்னரியாக இருக்கட்டும், அக்ரியாக இருக்கட்டும், பேராமெடிக்கலாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், எல்லா கவுன்சிலிங்கும் நம்ம ஹெல்ப் பண்ணும். ஓகே, நான் ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஸோ அதை வச்சு நான் பார்க்கும்போது இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் வந்து கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதனால் அப்படின்றத நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். காரணம் இந்த 10th மார்க் தான். இப்போ சில பேர் பார்த்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸ் கொன்று போட்டால் வராது, அதாவது நார்மலாக படிப்பாங்க, பட் மற்ற சப்ஜெக்ட்டு சும்மா பக்காவாக படிப்பாங்க. ஏன் அப்படின்னா மேக்ஸ் மட்டும் உங்களுக்கு ட்ரபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுடைய 11th மார்க்கை விட 12th மார்க்கு எந்த அளவுக்கு கூடுது அப்படின்றத இந்த கால்குலேஷனை வச்சு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் சொல்லலாம் கட் ஆஃப் கூடுமா குறையுமானு. அதே மாதிரி நீங்கள் மறக்காமல் உங்களுடைய மார்க்கு 11th விட கூடியிருக்கா, நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடியிருக்கா குறைஞ்சிருக்கான்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் வரும், அதாவது நம்ம கட் ஆஃப் கூடியிருக்கா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கும் தெரிய வரும். ஸோ தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, நான் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் ஆரம்பிக்கிறேன். இது கால்குலேஷன்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ தமிழில் 96 எடுத்திருக்காங்க, இங்கிலீஷில் 80 எடுத்திருக்காங்க, ஆனால் மேக்ஸில் பாருங்கள் 60 மார்க் தான் எடுத்திருக்காங்க. அவங்க ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மேத்தமெட்டிக்ஸ், ஜஸ்ட்டு வந்து அவங்க நார்மலாக படிப்பாங்க. சயின்ஸில் 95 எடுத்திருக்காங்க, சோசியல் 96 எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய நம்மளுடைய கவர்மெண்ட் சொன்ன கால்குலேஷன் பிரகாரம் பெஸ்ட்டு 3 தான் எடுத்திருக்கோம். 96, 96, 95 எடுத்து ஆட் பண்ணி அதை 3 டிவைட் பண்ணிவிட்டு அந்த மார்க்கை, ஆவரேஜ் மார்க்கை 50% நம்ம கன்வெர்ட் பண்ணோம். அதாவது 50/100, அதுதான் 0.5 போட்டு மல்டிப்ளை பண்ணி நான் ஓவராலாக 47.8. ஸோ இந்த மாதிரிக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பொருந்துன்றது போகும். நீங்கள் தமிழ் மார்க் கால்குலேஷனுக்கும் இந்த மார்க் தான் ஆட் பண்ணணும், இங்கிலீஷ் மார்க் கால்குலேஷனுக்கும் இந்த மார்க் தான் ஆட் பண்ணுறத நான் மொதல் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஓகே, இப்போ புரிஞ்சிச்சுங்களா? இப்போ 10th மார்க்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ 11th அவர் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் நான் ஆல்ரெடி சொன்னேன். தியரி மார்க் மட்டும் இப்போ 90-க்கு 60 மார்க் தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? 90-க்கு 60 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம 100 கன்வெர்ட் பண்ணணும். 100 கன்வெர்ட் பண்ணணுமோ அப்படின்னா 60/90 × 100, அதைத்தான் நான் வந்து 60/90 போடும்போது 0.66 வருது. அதை 100 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 66.6 தியரி மார்க் மட்டும் 66.6 100 வந்துருச்சு. இதில் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 20% தான் எடுத்துக்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் 20/100, அதாவது 0.2, டோட்டலாக 13.3. ஓகேங்களா? இப்போ 11th மார்க் வந்து 20% வந்து அவங்களுக்கு 13.3. அப்போ 100 அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 70 தான் 11th எடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 11th 70 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு 12th எப்படி மாறுதுன்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ 12th மார்க்கு நம்ம ஆல்ரெடி தெரியும், மேத்தமெட்டிக்ஸில் 10 இன்டர்னல் மார்க்கு எல்லாருக்கும் 10 போட்டுருவாங்க, ரொம்ப ரேர் ஒரு மார்க் குறைக்கிறதுலாம். ஸோ அப்போ அவங்க 12th 30% அப்படின்றது 30 மார்க் வந்துருச்சு 30. இப்போ டோட்டல் மார்க்கை பாருங்கள், 10th மார்க்கு 47.8, 11th மார்க்கு 13.3, 12th மார்க்கு, அதாவது 12th நமக்கு எடுக்கக்கூடிய அந்த 30% வந்து 30 மார்க் வந்துருச்சு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 91. அப்போ 11th ஒரு 70 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க்கு, 10th 60 எடுத்த மார்க்கு, இப்போ அவங்களுடைய 12th மார்க் எவ்வளவு, 91 அப்படின்றது வருது. இது வந்து ஏன் இந்த வேரியேஷன் வர்றது அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 10th மார்க் தான் உங்களுக்கு 50% எடுக்கிறாங்க. ஸோ 10th மார்க்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சயின்ஸு சில பேர் நல்லா பண்ணுவாங்க, சோசியல் சில பேர் நல்லா பண்ணுவாங்க, தமிழ் நல்லா பண்ணுவாங்க. இந்த மாதிரி கஷ்டமான சப்ஜெக்ட் தவிர மற்ற சப்ஜெக்டில் நல்லா பண்ணால் கூட நமக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, நம்ம வந்து 11th பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜின்னு வரும். ஸோ இது எல்லாமே கஷ்டமான சப்ஜெக்ட். பட் அதில் எவ்வளோ தான் எடுக்கிறாங்க,
20% எடுக்கிறாங்க. அதே மாதிரி டுவெல்த்தில் வந்து அவங்க இன்டர்னல் ப்ராக்டிக்கல் மார்க் மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஸோ அது மோர் ஆர்லெஸ் ஃபுல் மார்க் தான் வரப்போகுது, 30-30 தான் வரப்போகுது. அதனால தான் இந்த அளவுக்கு ஹை வேரியேஷன் வருது. அப்போ இதிலிருந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இந்த வருஷத்தினுடைய கட் ஆஃப், நீங்கள் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், மகரியாக இருக்கட்டும், பேராமெடிக்கலாக இருக்கட்டும், வெட்டினரியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கூடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய மார்க்கு எதிர்பார்த்த விட கூடியிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், எந்த ஒரு கேரியர் கைடன்ஸ் வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.